வணக்கம். நான் வந்து இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்து காட்டக்கூடிய ஒரு மீன் குழம்பு செய்து காமிக்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி தான், ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு அஞ்சே நிமிஷம்தான் செய்திடலாம். என்ன அதுக்கு முதல்ல என்னென்ன தேவைங்கிறத சொல்கிறேன். மீன், இது வந்து நான் இப்போ வெள்ளை மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷன் தான், உங்களுடைய இஷ்டம், எந்த மீன் வேணாலும் வச்சுக்கோங்க. அப்புறம் அதை நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, இஞ்சி, மிளகு, ஜீரகம், தேங்காய், இது எல்லாமே பச்சைக்கு நம்ம ஒன்றா போட்டு அரைச்சிருவோம். அரைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இந்த வெங்காயம் போடுறேன், தக்காளி, வெள்ளைப்பூடு, இஞ்சி, மிளகு, ஜீரகம், தேங்காய் எல்லாத்தையும் போட்டுட்டேன். எப்படி அரைக்கணுன்றதையும் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பாருங்களேன், நல்லா மையாக அரைச்சிக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு. இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி மீன் குழம்பு வைங்க, நல்லாயிருக்கும். நாங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம், நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறதுனா ஊற்றுங்க, கடலெண்ணெய் ஊற்றுறதுனா ஊற்றுங்க. இப்போ வந்து நம்ம தாளிப்போம். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கடுகும் வெந்தயம் மட்டும் போட்டுக்குவோம். கடுகு போடுறேன், வெந்தயமும் போடுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதை போட்டுருவோம். இந்த பாருங்கள், இப்போ அந்த அரவையை ஊற்றிட்டோம். இந்த ஒரு ஸ்பூனு மஞ்சப்பொடி, நம்ம அவசியத்துக்கு தேவையான காரம், காரம் வந்து உங்களுக்கு உரப்பு எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த நேராக இது பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் 2 போடுறேன். நம்ம வதக்கும் போதே போட்டுக்கிறணும். போட்டு இதெல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை பூரா நம்ம வதக்கிக்குவோம். முதல்ல இந்த எல்லாமே, இந்த பச்சை வாசம் போக எல்லாமே நல்லா இது பண்ணிட்டேன். இப்போ நான் புளி தண்ணி ஊற்றிட்டேன். இந்த எலுமிச்சம்பழ அளவு ஒரு கோழிக்குருண்ட அளவு எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த புளியை நல்லா கரைச்சி இதை வச்சுருக்கேன். இதை ஊற்றிட்டேன், இந்த புளி தண்ணியும் ஊற்றிட்டேன். நம்ம இந்த மிக்சியில் இருக்கிற அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இப்படி கழுவி ஊற்றிடுங்க. இப்படி பிகினர்ஸ்க்காகத்தான் இது எல்லாமே சொல்கிறேன். உங்களுடைய அளவு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு இதை இது பண்ணிக்கோங்க, சரிங்களா? கட்டியாக வேணுன்னா கெட்டியாக வச்சுக்கோங்க, தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியாக வச்சுக்கலாம். இதோடைய குவான்டிட்டி அப்படி ஆகும், நல்லா நம்மளுடைய சௌகரியத்துக்கு தான். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடும். இப்போ பாருங்கள், நான் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுருவோம், கொதிக்கட்டும். போதும், இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ மீனை போட்டிங்கன்னா ஒரு 5 to 7 நிமிஷம் தான், நமக்கு 10 நிமிஷத்துலேயே மீன் குழம்பு ரெடி ஆயிடும். இந்த போடுறேன் பாருங்கள், இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம இப்போ இன்னொரு தாளிப்பு மட்டும் போட்டு தாளிப்பு போட்டுருவோம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் இது தேங்காய் எண்ணெய் விடுங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய்லாம் தேங்காய் விட்டு செய்யுங்க, இந்த வட்டம் நல்லாயிருக்கும், சரிங்களா? அதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ஒரு 2-3 வெட்டி வச்சுருக்கேன். 2-3 சின்ன வெங்காயமும் 2 வத்தல் போட்டுட்டு பச்சை கருவேப்பிலையும் போட்டுட்டு அப்படியே நம்ம அதை தாளிச்சு கொட்டிடணும், அவ்வளோதான். பார்த்தீங்களா, தேங்காய் எண்ணெயில் அந்த சின்ன வெங்காயத்துக்கும் அந்த தேங்காய் எண்ணெய்க்கும் அவ்வளோ வாசமாக இருக்குது. அப்படியே லைட் அப்படியே சோப்பான உடனேமே நீங்கள் ஒரே ஒரு தடவை இதே போல் செய்து பாருங்களேன், பார்த்துட்டு சொல்லுங்கள், நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த வாசம் அப்படியே அந்த 2 கிள்ளி போட்டாலும் சரி, அப்படியே நீங்கள் முழுசாக போட்டுக்கிட்டீங்கனாலும் சரி, வத்தலை நான் முழுசாக போட்டிருக்கேன். இந்த பாருங்களேன், இந்த இப்படி சுற்றியில் இப்படி விடுங்க. இந்த
அப்படியே அடுப்பை அந்த தாளிச்சு கொட்டவுமே அடுப்பை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு அப்படியே பாருங்கள், இந்த கொத்தமல்லி அந்த கருவேப்பிலை வந்து இப்படியே கொத்து கொத்தாகவே போடுங்க. கொத்து கொத்தாகவே பச்சை அப்படி போட்டுட்டு இப்படியே அந்த மல்லி இலையை அப்படி தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த அந்த அதோடைய சாறு பூரா இறங்கணும்னா நம்ம உடனே மூடி வச்சிடணும். பாருங்க ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செய்து பார்த்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.